Hi friends, welcome to Renso Rena channel. Renso Rena channel la romba suvayana iral annasi pala rendeyum payanpaduthi superana sambal dhaan paakaporum. Indha iral pineapple sambal romba supera irukum. Inippu pulippu kaaram ellam kalandhu romba attagasama irukum. Elumiyana muraila takkuna senjiralam. Andha suvayana iral annasi pala sambal romba suvaya eppadi seiradhu vaanga paathiralam. இறால் அன்னாசி பழ சம்பல் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிட்டு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சம்பலுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் காய்ந்த மிளகாய் விழுது சேர்த்துடலாம். 10 காய்ந்த மிளகாய் எடுத்து 1 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த காய்ந்த மிளகாய் விழுத சேர்த்துடலாம். காய்ந்த மிளகாய் விழுது சேர்த்துட்டு இந்த கொஞ்சம் நேரத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். காய்ந்த மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் இறால் சேர்த்துடலாம். அது கூடவே உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கல. நம்ம காய்ந்த மிளகாய் அரைச்சோம்ல அதில் உள்ள தண்ணி இறாலில் உள்ள தண்ணியிலே இது நல்லா வெந்து வரட்டும். இது தொக்கு மாதிரி இருக்குன்றனால நான் தண்ணி சேர்க்கல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இறால் காய்ந்த மிளகாய் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இறால் நல்லா வெந்து வரட்டும். இறால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க அன்னாசி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் அரைக்கப் அன்னாசி பழம் எடுத்துருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும் இறாலோட அன்னாசி பழம் சேர்த்து செய்யும்போது. இப்போ அன்னாசி பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இறாலோட அன்னாசி பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இறால் அன்னாசி பழம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான அன்னாசி பழ இறால் சம்பல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க மலேசியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான இறால் அன்னாசி பழ சம்பல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த இறால் அன்னாசி பழ சம்பலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.